வரும் தேர்தலில் தேமுதிக விஸ்வரூப வெற்றி பெறும் என கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை கண்டு பிரமித்து போனதாக பெருமிதம் தெரிவித்தார். எத்தனை பேர் வந்தாலும் தேமுதிகவின் கட்டுமானத்தை அசைக்க முடியாது என்று நம்பிக்கையுடன் கூறினார். வரவேற்பு பார்த்தா யாரெல்லாம் நம்ம கட்சி ஓஞ்சி போச்சுன்னு சொன்னாலும் அவங்களா கண்ணு தெரியல நான் நினைக்கிறேன். தர்மபுரி தான் நம்ம பேசுகிற ஸ்பாட்டுன்னாங்க, ஆனால் கிருஷ்ணகிரியிலேருந்தே வரவேற்பு. இங்கே வர முன்னாடி நான் அப்பா கிட்ட பேசிட்டு தான் வந்தேன், தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் தைரியமாக போகிறேன், ஏன்னா நான் உங்கள் பையன் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ரொம்ப தைரியமாக இருக்கேன். நம்ம கட்சியை யாராலையும் இனி எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் தேமுதிகலேருந்து ஒரு செங்கலை கூட யாருனாலும் அசைக்க முடியாது. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் கேப்டன் விஜயகாந்த் தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேலும் எதிர்வரும் 2019 தேர்தலில் தமிழக அரசியல் கட்சிகள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தை நோக்கி படையெடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் வதந்திகளை இனியும் மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் விஜய பிரபாகரன் கூறினார். அப்புறம் அப்பா கிட்ட நான் இன்னைக்கு காலை சொன்னேன், இங்கே வரேன்னு. உங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்ல சொன்னார். அடுத்த வருஷம் மிக சிறப்பா நான் வந்து எப்படி கொண்டாடுறேன் மக்களோட பாரு அப்படின்னு தைரியமா பேசினாரு. அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லு, என் மக்களை தங்கத்தட்டில் தாளாட்ட சீக்கிரம் வரேன்னு சொல்லு அப்படின்னாரு. நீங்கள் எதுக்கும் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, ஏன்னா பிரேமலதா எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. வரப்போகிற எலெக்ஷனில் தேமுதிக இல்லாமல் ஆல் ரோட்ஸ் டு கோயம்பேடு, எப்படி 2001 எல்லா கட்சி எல்லாருமே கோயம்பேடை நோக்கி வந்தாங்களோ 2019 அதே தான் இருக்க போகுது. யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. கேப்டன் இல்லாமல் இன்னைக்கு ஆட்சி அமையாது. கேப்டன் விஜயகாந்த் முழு மனதுடன் மக்களுக்கு தொண்டாற்றி வருவதாக தெரிவித்த விஜய பிரபாகரன் தாங்கள் குடும்பத்துடன் பிழைப்பு தேடி வரவில்லை, மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். வரும் தேர்தலில் தேமுதிக விஸ்வரூப வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஸோ யாரெல்லாம் எங்களுக்கு ஓட் பர்சன் கம்மி கேலி பண்ணுறீங்களோ அதே வகைகள் கேப்டன் இல்லாமல் நாங்கள் இல்லைன்னு சொல்லாமல் இந்த இன்னும் 2-3 மாசத்தில் அவங்க நீங்களே மீடியாவில் வந்து பேசுவீங்க. இதை நான் திமிராக சொல்கிறேன், ஆணவத்தோடு சொல்கிறேன், நான் ஒரு தேசிய முறுப்பு தொண்டனாக இதை நான் சொல்கிறேன், ஏன்னா எங்களோட வலிமை எங்களுக்கு தெரியும். நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் போட்டாலும் அதை நம்புறதுக்கு மக்களோட முட்டாள் இல்லை, அவங்களும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்படி விஸ்வரூப வெற்றி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு எல்கே சுதீஷ், விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் பொங்கல் பொருட்களை வழங்கினர். பொங்கல் பானை கரும்பு, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.